நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சூழன் மத்திய அரசாங்கத்தை கைகாட்டும் நம் முதல்வர் சில பேருடைய சுயநலத்தினால் பலி கொடுக்கப்பட்ட வன்னியர் வாழ்வாதாரம் தொடர் ஏமாற்றத்தினால் ஏற்றம் பெறாத வன்னியர் வாழ்வு என்னப்பா தொடர் ஏமாற்றம் அப்படின்னு கேட்குறீங்களா அதை கண்டிப்பாக சொல்கிறேன் யாருடைய சுயநலத்தினால் வன்னியர் நலனானது பலி கொடுக்கப்பட்டது அதையும் நான் சொல்கிறேன் திடீரென நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மத்திய அரசாங்கத்தை எதற்காக கை அது நியாயமானது எல்லாவற்றையும் விரிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாமா இந்த வீடியோ கொஞ்சம் ஒத்துழைப்பு தரீங்களா அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்கிறீங்களா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் இப்போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கமானது நடத்தட்டும்பா அதற்காக இந்த சட்டப்பேரவையில் வந்து நாம் எல்லாம் ஒரு மனதாக ஒரு தீர்மானத்தை ஏற்றோம் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கமானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற போது சாதி வாரியாக எடுக்கட்டுமே அதனால் அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கன்னா அதன் மூலமாக நமக்கு புள்ளி விவரங்கள் கிடைச்சிடும் அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நம்ம வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துடலாம் அதனால் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த சட்ட மாமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதாக சாதி கணக்கெடுப்பு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுவோம் பாமகவும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதியாக வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கமானது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும் நீங்களாம் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க பாமக பாஜகவுடன் நீங்கள் போய் அவங்ககிட்ட வலியுறுத்தக்கூடாதா நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாதா இதுக்கெல்லாம் கூட்டணியை பயன்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து எப்போது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்த போகிறீங்க தொடர்ச்சியாக இன்னைக்கு நாளைக்கு என்று சொல்லி மூன்று ஆண்டு காலத்தை கடத்தி விட்டீர்களே இப்போயாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாரு ஆனால் நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கமானது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காத வரையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத எடுக்கீடு கொடுக்க முடியாது அதனால் எங்களை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டாருங்க உடனடியாக சில பேர் வந்து சுயநலத்துடன் எழுந்து முதலமைச்சர் கருத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளும் இந்த சில அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல இன்றைக்கி ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எங்கே என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் வன்னிய குடியில் பிறந்த சிவசங்கர் அவர்கள் எழுந்து என்ன பதிலளிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கட்சி விசுவாசமாக அமைச்சர் பதிவு கொடுத்துருக்காங்கல்ல அடா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குதுங்க அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய வன்னிய பெருங்குடி மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சட்டமன்றத்திலிருந்து தெரிவிக்க வேண்டும் அதற்காக தான் திடீரென பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இது அரசியல் சுயநலம் அப்படின்னு வந்து நம்முடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்கிறார் நம்ம என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் அரசியல் சுயநலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எங்கே அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சிவசங்கர் அவர்கள் இந்த தேர்தல்லாம் இல்லாத தருணத்தில் முதலமைச்சர்கிட்ட எத்தனை நாள் போய் தனியாக உட்காந்து ஐயா ஐயா நாம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரிதாசன் கமிட்டி போட்டமே அந்த குழுவானது என்ன அறிக்கையை தயார் பண்ணியிருக்குது இது வரைக்கும் வன்னியர்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலையும் அவருடைய வாழ்வாதார மேம்பாட்டிலும் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்காங்க அந்த தரவுகளை எல்லாம் திரட்டிட்டாங்களா அந்த தரவுகளை கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் கொடுங்க அதற்கு பிறகு வன்னியர்களுக்கு நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சே ஐயா அந்த பாரதிதாசன் கமிட்டி என்னவா ஆச்சுங்க அப்படின்னு என்றைக்காவது தேர்தல் இல்லாத நேரத்தில் நம்முடைய துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கேட்டிருக்கின்றாரா இன்றைக்கி சட்டமன்றத்தினுடைய அவை முன்னவராக இருக்கக்கூடிய மூத்த அரசியல் கட்சி தலைவர் திமுகவுடைய முன்னோடி அவர்கள் என்றைக்காவது என் குடிமக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறான் இன்னும் ரோடு போட்டுக்கிட்டே இருக்கான் இன்னும் கட்டுமான வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இன்னும் கக்கூஸ் கழிக்கிட்டே இருக்கிறான் இன்னும் எளிய வேலைகள் என்னவோ அந்த வேலையை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கிறான் பள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சமூகத்தை கொஞ்சம் கை தூக்கி விடணும் அதனால் ஐயா கருணை காட்டுங்க ஸோ ஒரு அரசாங்கம் ஓட்டு போட்ட குடிமக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது அதனுடைய கடமை இல்லையா அதுலேயும் வட மாவட்டங்களில் மட்டும்தான் திமுக அதிகப்படியாக வெற்றி பெறும் நீங்கள் கொங்கு மாவட்டமோ அல்லது தென் மாவட்டத்திலோ திமுக ஆனது பெருசாக வெற்றி பெறாது அப்படி நமக்கு என்றென்றைக்கும் ஆதரவாக இருந்து நாம் இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உதயசூரியன் சின்னமே அந்த மக்கள் தந்தது தானே அப்படி நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கின்ற அந்த மக்களுக்கு நாம் ஏதாவது பண்ணணுமா இல்லையா அப்படின்னு வன்னியர்களில் திமுகவில் பெரும் தலையாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் என்றைக்காவது கேட்டிருக்காரா ஸோ எலெக்ஷன் இல்லாத தருணத்தில் இவங்கெல்லாம் கேட்காத பொழுது எலெக்ஷன் தருணத்திலேயாவது வந்து ஜி கே மணி அவர்களை கேட்குறாரு அதற்காக நியாயப்படியான பதிலை சொல்லமா இல்லையா அதுவும் இல்லாமல் ஒதுக்கீடு எல்லாம் மாநில அரசாங்கம் தர முடியாதுங்க அப்படின்னு ஒரு பதில் மாநில அரசாங்கம் உள்ஒதுக்கீடு தர முடியாது என்றால் நம்ம இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடாக தான் தந்திருக்கீங்க பிசியில் அருந்திதியர்களுக்கு எஸ்சிலேருந்து உள்ஒதுக்கீடு தான் தந்திருக்கிறீங்க வன்னியர்களுக்கு பிசியில் இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்கீடாக தான் இருபது சதவீதம் தந்திருக்கீங்க இந்த உள்ஒதுக்கீடு எல்லாம் மத்திய அரசாங்கம் தந்ததா இல்லை மாநில அரசாங்கம் தந்ததா இல்லை இந்த உள்ஒதுக்கீடு அத்தனையும் வந்து எந்த தரவின் அடிப்படையில் கொடுத்தீங்க இந்த தரவுகளை அப்படியே கொண்டு போய் மத்திய கிட்ட கொடுக்கக்கூடாதா இல்லை நம்ம உச்ச கொடுக்கக்கூடாதா உறுதிப்படுத்தக்கூடாதா அதாவது வன்னியர்கள்கிட்ட எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது அப்படி மட்டும் ஒற்றுமை ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் எந்த சமூகம் எதிர்த்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் வன்னியர்களுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகத்தை விடவும் வன்னியர் சமூகம் பெருசு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் பெருங்குடியாக இருக்கக்கூடிய பறைய சமூகமானது இவ்வளோ பெருசாக இருக்கிறதா இல்லை முக்குளத்தோர் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று சமூகங்களும் ஒன்று சேர்ந்த பிறகு கூட வன்னியர்களுக்கு இணையாக இருக்காங்களா இல்லை கொங்கு வெள்ளாளர் சமூகமானது இவ்வளோ பெருசாக இருக்கிறதா இல்லை நாடார் சமூகம் இருக்கிறதா இல்லை தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகமானது இவ்வளோ பெருசு இருக்கிறதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்களா இல்லை மீண்டும் மறு எண்ணிக்கை என்று சொல்லிவிட்டு அம்பாசங்கர் கமிட்டியானது இந்த வன்னியர்களை விட மற்ற சமூகமானது ரொம்ப பெருசு தான் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா எந்த ஒரு கணக்கிடும் எந்த ஒரு புள்ளி விவரமும் இதுவரைக்கும் வன்னியர்களை விட பெரிய சமூகம் தமிழகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் இன்றைக்கி பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற தென்னார்காடு வடார்காடு மாவட்டத்தில் அவங்களை விட்டால் ஆளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கி இருபத்தி நான்கு மாவட்டத்தில் நெருக்கமாக நிறைந்திருக்கின்றார்கள் என்ற புள்ளி வருமானது தமிழக அரசாங்கத்துக்கு தெரியாதா இவ்வளோ பெரும் மக்கள் தொகை கொண்ட வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஒற்றுமை கிடையாது ஒற்றுமை மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன் மற்ற தமிழ் குடிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளவிட சேர்ந்துருக்கும் ஏன்னால் தமிழகம் முன்னேறி இருக்கிறது பல வட மாநிலத்திலலாம் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் இருந்து வந்தால் தான் தமிழகமானது சமமான வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு அவசியம் கிடையாது ஆனால் அடித்தட்டியில் இருக்கக்கூடிய வன்னியனுக்கு இடஒதுக்கீடு அவசியமாக இருக்கிறது அவசியத்தை உணராத அரசியல் தலைவர்கள் திமுகவில் இருப்பதனால தான் திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் கணக்கு பண்ணுறார் எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமாக ஆண்டாண்டு காலமாக தென் மாவட்ட மக்கள் அதிமுகவுக்கே வாக்களித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கியானது நம் பக்கம் நோக்கி வந்திருக்குது இப்படி நம் பக்கம் நோக்கி வந்திருக்கின்ற வாக்கு வங்கியை எந்த விதத்திலும் நாம் வந்து பார்த்திங்கன்னா இழக்கவே கூடாது அதனால் தைரியமாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடையாதுப்பா மத்திய அரசாங்கம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுப்பா அப்படின்னு வந்து தட்டி கழிக்கின்ற தான் நம்ம முதலமைச்சர் ஐயா இருக்கின்றார் அவர் வேண்டுமானால் வன்னியருடைய வழியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் வன்னியர் பகுதியில் நிற்கக்கூடிய திமுகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வன்னியருடைய வழி தெரியலையா மீண்டும் வாக்கு கேட்டு வருவீங்க கையில் காசு கொடுப்பீங்க வன்னியர்கள் ஓட்டு போட்டுருவாங்க இது ஆண்டு ஆண்டு காலமாக எத்தனை வழி இருந்தாலும் சரி காசுக்காக மயங்கின்ற கூட்டம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடையாது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்குறவங்க கூட அரசியலுக்காக கேட்குறான் என்று சொல்லிவிட்டு அசிங்கப்படுத்துவது அதில் ஜி கே மணி அவர்களே சொல்லுவார் நான் என்ன என்னைக்காக கேட்குறேன் நாங்கள் பல நாளாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை நேரடியாக சந்தித்து கேட்குறோம் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எலெக்ஷன் இல்லாத தருணத்தில் சந்தித்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு கேட்டார் அன்மணி ராமதாஸ் அவர்கள் எட்டு முறை முதலமைச்சராக சந்தித்தார் ஏங்க எங்கள் கட்சி தலைவர்களும் எங்கள் எம்பி பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ஐம்பது முறைக்கு மேலாக முதலமைச்சராக சந்திச்சிருக்கிறாங்க அப்போதெல்லாம் எலெக்ஷன் கிடையாது நாங்கள் என்ன எலெக்ஷனுக்காக பேசுகிறாளா இல்லை சென்ற முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது அதுலேயும் வந் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒ கொடுக்க வேண்டும் என்று நான் பேசினேன்னு அப்போது எலெக்ஷன் இல்லையே அப்போல்லாம் நான் எலெக்ஷனை முன்னிறுத்தியாக பேசினேன் தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி பேசும்போது மட்டும் அரசியல் பின்புலம் என்று சொல்கிறீங்களே இது இருக்குமா அதுவும் இல்லாமல் பீகார் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாச்சு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இப்படி வரிசையாக ஒவ்வொரு மாநிலமும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் மட்டும் எதற்காக மத்திய அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இன்னும் சில பேர்லாம் வந்து அதிகப்படியான இடஒதுக்கீடு வன்னியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் குறைவான இடஒதுக்கீடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களாம் அதுக்கு ஜி மணி அவர்கள் சொல்றாரு நாங்கள் இடஒதுக்கீடு குறைவாக கேட்பதாக தெரிந்தால் நீங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திக் கொடுங்க நம்முடைய கலைஞர் அவர்கள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற தனி ஒதுக்கீடை பிசியிலிருந்து பிரித்து கொடுத்தார் அந்த தருணத்தில் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கலைஞர் வந்து அறிவிச்சார் அந்த தருணத்தில் என்னங்க மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீத இடஒதுக்கீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற போது அப்போது கலைஞர் சொன்னாராம் வன்னியர்களுக்கு மட்டுமே சட்டப்படி பதினைஞ்சி சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதனால தான் நாங்கள் இருபது சதவீதமாக பிரித்து பிற்படுத்தோர் பட்டியலில் இருந்து மற்ற சமூகங்களும் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்து அந்த ஐந்து சதவீதத்தை மற்ற சமூகத்துக்கு தரோம் இந்த மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் பதினைஞ்சி சதவீதம் வன்னியர்களுக்கு தான் ஒருவேளை வன்னியர்கள் வந்து தனி ஒதுக்கீடு கொடுங்க எம்பிசியில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாகணும் அப்படின்னு அன்றைக்கி பேசினார் அந்த பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஜி கே மணி அவர்கள் பேசியிருக்கின்றார் ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க அதனால் அதிகமான இடங்களில் வேலை வாய்ப்பு பெறுகின்றார்கள் அப்படி இருக்கும்போது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது குறைவாக தானே இருக்குது அப்படின்னு அடையாளப்படுத்துகின்ற போது கலைஞர் சொன்ன மாதிரி பதினஞ்சு சதவீத தனி ஒதுக்கீடு கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அதோட ஜி கே மணி அவர்களே சொல்கிறாரு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறாருன்னா அப்புறம் எதற்காக வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துவதற்காக நீதியரசர் பாரதிதாசன் கமிட்டி போட்டிங்க இல்ல மதுரை உயர்நீதிமன்றமானது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பளிக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பை எதிர்த்து எதற்காக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனீங்க செய்வனவற்றையெல்லாம் செஞ்சிட்டு திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் உறுதிப்படுத்தும் என்று வன்னியர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது திடீரென மத்திய அரசாங்கமானது சாதி கணக்கெடுப்பு எடுக்கட்டும் அதற்கு பிறகு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தரன் என்றால் எப்படி ஏமாற்றுகின்ற வேலையா இருக்குது நாங்கள் என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தனி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது தனி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் போன தரவுகளை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அந்த தரவுகள் தரட்டும் அதை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் முதல்ல பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தட்டும் பிறகு சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை பிறகு பார்க்கலாம் அப்படின்னு ஜி கே மணி அவர்கள் சொல்கிறார் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது வேறு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு ரெண்டுத்தையும் போட்டு ஏன் குழப்புறீங்க அப்படின்னு கேட்குறாருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பார்த்தீங்கன்னா தலைகள் என்றது இந்த சாதியில் இவ்வளோ பேர் இருக்கிறான் இந்த சாதியில் இவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்னு என்ன தேவையே இல்லை தமிழ் குடிகளில் முன்னேறிய குடிகள் இருக்குது அந்த முன்னேறிய குடிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இன்னும் ஏழ்மணையில் தான் இருக்கிறான் அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஜாதியை மட்டுமே வைத்து ஆட்கள் என்பது கிடையாது அவனுடைய பொருளாதாரத்தையும் கணக்கிட வேண்டும் வசதி வாய்ப்பையும் கணக்கிட வேண்டும் அப்படி கணக்கிட்டால் ஒவ்வொரு சமூகத்திலையும் எவ்வளோ பேர் முன்னேறி இருக்காங்க எவ்வளோ பேர் முன்னேறல அப்போது முன்னேறாத மற்ற சமூகங்களுக்கு நாம் என்ன பண்ணால் முன்னேறாத மக்களும் முன்னேறுவாங்க அப்படின்னு கணக்கிட்டு நாம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் பொருளாதாரத்தை முன்னேறாத எல்லா மக்களையும் முன்னேற்றலாமா இல்லையா ஏன்னா ஒரு சமூகத்தில் முன்னேறணும்னு இருப்பான் முன்னேறாதவனும் இருப்பான் அப்போ முன்னேறாதவனை கை தூக்கி விடுவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கின்ற போது தலைகளை மட்டுமே எண்ணாமல் பொருளாதார அடிப்படையும் கணக்கிட்டு வசதி வாய்ப்புகளையும் கணக்கெட்டு கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்வது தான் நம்முடைய இலக்கு ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும் தீர்மானத்தை போடுறேன் தமிழக அரசாங்கமானது சட்டமன்றத்தில் ஏற்றாத தீர்மானம் என்ன இருக்குது ஏதாவது ஒரு தீர்மானத்தை மத்திய அரசாங்கமானது இருக்கிறதா அதனால் தீர்மானம் என்பது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை தள்ளி வைப்பதை அன்று இல்லை கொடுக்க மாட்டேன் என்று மறைமுக சொல்வதை என்று வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து நேற்று ஜி கே மணி அவர்கள் பேசியிருக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய பல வன்னிய சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் பெருமக்கள் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் வன்னியர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடே கேட்குறாங்க மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டு போச்சு இனி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்காமல் அந்த பக்கம் போகவே முடியாது நீங்கள் எம்பிசியில் வன்னியர்களை விட வேறு எந்த சமூகமும் பெருசாக கிடையாது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எதிர்ப்பதே வந்து பார்த்தீங்கன்னா முக்குளுத்தோர் சமூகம் அந்த முக்குளுத்தோர் சமூகத்தில் மரவரும் அகமுடையரும் கல்லரில் பல வகையினரும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறவே இல்லை கல்லரில் மட்டும் சில பிரிவினர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் இணைகின்றார்கள் அதனால தான் உங்களுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களே வந்து வன்னியர்களுக்கு தான் பதினைஞ்சி சதவீதம் மீதி ஐந்து சதவீதம் மற்ற சமூகத்தினருக்கு என்று அறிவித்தார் ஆனால் சட்டப்படி அந்த பிரிவை கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன் பிரித்து அன்றைக்கி வன்னியருடைய பிரச்சனை தீர்ந்துருக்கும் வெறும் வாய் வார்த்தையாக சொன்னதன் காரணமாக இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க அதனால் முதலமைச்சர் அவர்களே ஆவணப்படுத்துங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை உறுதிப்படுத்துங்க அப்போ தான் நம்ம ஓட்டு கேட்க போக முடியும் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் வருது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுத்தம் கொடுத்துருக்கலாமா இல்லையா கொடுக்க மாட்டாங்க தலைமை விசுவாசம் கட்சி விசுவாசம் பதவி விஸ்வாசம் அதன் காரணமாக எனக்கும் என் பிள்ளைக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கிடையாதியா வன்னியர்கள் எவனால் ஆட்சிக்கிட்டு சாவுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கழடி கொள்வதன் காரணமாக தான் இதெல்லாம் நடக்குது ஏம்பா பிற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் அழுத்தம் தரலாமே அப்படின்னு சொல்லும்போது பிற கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் அழுத்தம் தந்தால் தான் நீங்கள் தேர்தலுக்காக இந்த மாதிரி வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்களே அதனால் தேர்தல் நலன் இல்லாமல் மக்கள் நலனை அடிப்படையாக வைத்து திமுகவில் இருக்கக்கூடிய வன்னிய முன்னணி தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கிட்ட பேசி வாங்கி தரலாமே அப்படி வாங்கி தரலன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தின் காரணமாக இங்கே வன்னியருடைய வாழ்வானது ஏற்றம் பெறாமல் அடித்தட்டிலேயே கடுக்குது என்பதை உணரும் எதிர்கால வரலாறு சத்தியமாக திமுகவில் இருக்கக்கூடிய வன்னிய தலைவர்களை மன்னிக்காது என்பது மட்டும் சொல்லி கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் மற்ற தமிழ் குடிகளும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் காதில் அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு நானும் முடிக்கிறேங்க பல நாள் கத்திட்டேன் ஆனா எதுவும் விடிவு பிறப்பது போல தெரியல ஆனா வெயில் மட்டும் மூஞ்சில சுருன்னு கண்ண கூத்துது நன்றி நண்பர்கள்